பாஸ் மலையாளம் ஸோ 19 வாரத்தோட நாமினேஷன் ப்ராசஸ் தான். ஸோ இதில் தெள்ள தெளிவாக ஒரு காம்பினேஷன் பேஸ் பண்ணி ஒரு விவாதம் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்றது தான் இந்த நாமினேஷன். ஸோ ஒரு க்ரூஷியலான வீக் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு பேர் பை பேராக வந்து கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்றாரு. ஸோ அதில் பேரே வந்து இப்போ ரீசெண்டாக உருவாகிருக்கிற கான்ஃப்ளிக்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த பேரிங் நடந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஜாஸ்மின் மற்றும் அபிஷேக் இவங்க கன்ஃபெஷன் ரூமில் போகிறாங்க. போன உடனே பிக் பாஸ் சொல்லிடுறாரு, ரெண்டு பேரும் விவாதம் பண்ணணும், இது வந்து விவாதம் பண்ணி நீங்கள் அதை தீர்மானிக்கணும், விட்டு கொடுக்குறது இதெல்லாம் கிடையாது, நீங்கள் யாருன்றது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத டாஸ்க்கை வந்து ஹைலைட் பண்ணிட்டார். ரெண்டு பேரும் ஒரு தீர்ப்புக்கு வரலன்னா ரெண்டு பேரும் டைரக்ட் நாமினேஷன் அப்படின்றத ஒரு பக்கம் பிக் பாஸ் சொல்லிட்டார். இதில் அவள் ஒரு பக்கம் நோரா இவங்களை ரேஷ்மினை நாமினேட் பண்ண முடியாது, சாய் கிருஷ்ணாவை நாமினேட் பண்ண முடியாது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் நாமினேஷன் பண்ண முடியாது. இவங்க மூணு பேர், ஸோ ரெண்டு பேர் நாமினேஷன் கிடையாது, ஒருத்தர் ஆல்ரெடி நாமினேஷன். இதுதான் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஜாஸ்மின் வந்து போயிட்டு பேச சொல்லும்போதே ஃபஸ்ட்டு என்ன சொல்லிடுறாங்கன்னா, போன வாரத்தை பேஸ் பண்ணி பேசுவோம், முன்னாடி இருக்கிறதெல்லாம் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது போட்டுடுறாங்க. ஏன்னா முன்னாடி இருந்தது பேசுனா ஜாஸ்மினுக்கு வந்து நிறைய நெகட்டிவாக இருக்குது, ஓகேவா? அதனால் முன்னாடி இருக்கிறத வேணாம், போன வாரத்தை மட்டும் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மார்ட் மூவ் வந்து ஜாஸ்மின் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படின்னா, இது முன்னாடி இருக்கிறதெல்லாம் எடுத்தால் பழைய பல காரணங்கள் வந்து ஜாஸ்மினுக்கு எதிராக வைக்க முடியும், அதை வந்து அட்ரஸ் பண்ண முடியும். அந்த இடத்துல தெளிவாக பிளான் பண்ணுற மாதிரி லாஸ்ட் வீக்கு மட்டும் பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜாஸ்மின் வந்து அந்த இடத்துல ஃபஸ்ட்டே வந்து கிடுக்கு முடி அபிஷேக் போட்டாங்க. உடனே அபிஷேக் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னோடய பாசிட்டிவ்ஸை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, பாசிட்டிவ்ஸ் இல்லை, இந்த கேமில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன் அதை பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஜாஸ்மின் சொல்கிறாங்க. அப்போ அபிஷேக் சொல்கிறார், நான் எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் எல்லாமே, எனக்கு வந்த டாஸ்க் முத கொண்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கேன், பயங்கரமாக பண்ணியிருக்கேன், அதை தவிர்த்து டாஸ்க்கும் நிறைய வின் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி அபிஷேக் வந்து கரெக்டாக நானாக இருந்திருக்கேன், நிறைய பேர் எக்ஸ்போஸாக என்னோடய கேரக்டரிஸ்டிக்ஸை ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் மக்களுக்கு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வேல்யூ கொடுக்குற ஒரு நபராக நான் இருந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்துக்குமே வேல்யூ கொடுத்துருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், ஒரு விதமான ஃபேக்னஸும் நான் காமிச்சதில்லை, ஆக மொத்தத்தில் ஒரு நான் நல்ல கேமர் அப்படின்ற மாதிரி ஒரு அபிஷேக்கோட தரப்பை சொல்கிறார். இன்னொரு பக்கம் ஜாஸ்மின் என்ன பண்ணுறாங்க, இந்த கேம் பொறுத்தவரையும் டாஸ்க்கு மட்டும் இல்லை, இந்த கேம் டாஸ்க்லேயும் நான் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன், பயங்கரமாக பண்ணியிருக்கேன், ஜெயிச்சு கூட இருக்கேன், பட் இது டாஸ்க்கு மட்டும் இல்லை, இது கேம், நான் டே ஒன்லேருந்து இந்த டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், எல்லா டைம்லேயும் அந்த கேமுக்காக நான் ஆக்டிவாக இருந்திருக்கேன், பல விஷயம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எதனா ஒரு ப்ராப்ளம், எதனா ஒரு பிரச்சனை இங்கே நடக்குதுன்னா எல்லா பிரச்சனையும் நான் அதை கேட்டு ரியாக்ட் பண்ணி அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கேன், யாருக்காவது ஒரு பிரச்சனைனா கூட நான் போய் நின்றுருக்கேன், அதுக்காக பேசியிருக்கேன், ஆனால் நீ ஒரு பொழுது இந்த மாதிரி பேசினதில்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து அங்கே அட்ரஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்திருந்தாலும் எல்லா பிரச்சனையும் நான் இந்த கேமுக்காக திரும்ப கம்பேக் பண்ணி இந்த கேமை விட்டு போகணும்னு இருந்தாலுமே அதிலிருந்து நான் கம்பேக் பண்ணி கேம் விளையாடிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, நானும் என்னோடய கேரக்டரிஸ்டிக்ஸ் எதுவுமே மாட்டாத எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன், தப்போ சரியோ அது எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. நீங்கள் பல நேரங்களில் சைலண்ட்டாக இருந்திருக்கீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுசாக உங்களை மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணல அப்படின்றத ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பவர் ரூமில் நீங்கள் என்ன பண்ணீங்க, போன வாரம் பவர் ரூம்லேருந்து என்ன பண்ணீங்க, ஏன்னா ஜாஸ்மினை பொறுத்தவரையும் தெளிவாக வந்து போன வாரத்தை மட்டும் தான் எடுக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி வாரம் எடுக்கல. ஸோ அது வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குதுல்ல, ஏன்னா போன வாரம் எடுத்துனா அபிஷேக் வீக்காக இருக்கார், அதை வச்சு தான் அடிக்க முடியுன்றது ஜாஸ்மின் தெளிவாக போன வாரத்தை மட்டும் எடுத்தாங்க. உடனே அபிஷேக் என்ன சொல்கிறாருன்னா, நான் ப்ராங்க் பண்ணங்க, அந்த டீம்லேருந்து நான் ப்ராங்க் பண்ணேன், அதை ஐ மீன் ப்ராங்க் வந்து நோராக போட்டது, அதை ரியாக்ட் பண்ணார். இன்னொரு பக்கம் டிசிஷன் எடுக்கும்போது நான் பேசியிருக்கேன், கிச்சனில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சார் நீங்கள் என்ன பண்ணீங்க நாங்களும் பார்த்தோம் சார், நீங்கள் பவர் ரூமில் உட்காந்து கேம் விளையாடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது டிசிஷன் எடுக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க, இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, வேறு வழி இல்லை, பேசி தானே ஆகணும், அதனால் அவரும் வந்து இல்லைனாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் பண்ணிகிட்ருக்காருன்றதை பார்க்க முடிஞ்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக அபிஷேக் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஜாஸ்மின் பண்ணுற விஷயங்கள் பல பேர் மக்களை கனெக்ட் பண்ண முடியாது, அன்ஹைஜீனாக இருந்திருக்காங்க, சில விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து பேசுகிறார். அன்ஹைஜீனாக இருந்தாங்க, இதெல்லாம் கரெக்டு, ஆனால் அது மாற்றுக்கிறதுக்கு இருக்குது, ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டேன், தப்பு பண்ணால் அவன் தப்பே ஆன ஆளா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு எல்லாரும் தப்பு பண்ணியிருக்கோம், அதுலேருந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் கொடுக்கணும்ல. இப்போ போன வாரத்தை கேம் கம்பேர் பண்ணிங்கன்னா ஜாஸ்மின் சூப்பர் நைஸ் அப்படின்றத சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு,
ஸோ நீ வந்து ஒரு தப்பான ஒரு வார்த்தை போன வாரம் பயன்படுத்தின, நான் அந்த மாதிரி பயன்படுத்தினே இல்லை, அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் ஜாஸ்மினும் அதை ஓகே அப்படின்ற மாதிரி சைலண்டாக இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸோ போன வாரம் கெஸ்ட்டு வந்த கெஸ்ட்டு முத கொண்டு அபிஷேக்கோட கேம் பிளேயில் ஒன்றுமே இல்லை, எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை என்னை வந்து எல்லாரும் பாராட்டியிருக்காங்க, என்னை புகழ்ந்துருக்காங்க, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் உன்னை விட நான் பெட்டர் அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் அங்கே ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் உடனே என்ன பண்ணிடுறாரு அபிஷேக், நீ இதுக்கு முன்னாடி வந்து லவ் காம்போ பண்ணிகிட்டு இருந்த, கேப்ரி மற்றும் இந்த கேம்போவில் முன்னாடிலாம் பண்ணிகிட்டு இருந்த, ஸோ அவன் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் போன வாரம் நீ இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்க, இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கன்ற மாதிரி பழைய ட்ராக்குக்கு ஒரு பக்கம் வந்து அபிஷேக் போக ஆரம்பிக்கிறார். பட் எனிவே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விட்டு கொடுக்காததால் ரெண்டு பேரும் டேரக்ட் நாமினேஷன் வந்தது. பட் இவங்களுக்குள்ள ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷனாக தான் அங்கே இருந்தது. ஒரு பக்கம் அபிஷேக் சொல்ல, இன்னொரு பக்கம் இது சொல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் போன வாரம் அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் பண்ணது ஒரு ஸ்மார்ட் மூவாக தெரிஞ்சுது. அடுத்து அர்ஜுன் மற்றும் ஜின்டோ. அர்ஜுன் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், நான் ஃபஸ்ட் வீக்லேருந்து இன்ன வரைக்கும் என்னுடைய இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மேக்ஸிமம் எஃபெக்ட் போட்டு நான் சஸ்டெயின் பண்ணியிருக்கேன், அது நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் சொல்கிறார். ஜின்டோ அது என்ன சொல்கிறேன்னா, நான் நிறைய உன்னோட நிறைய கூடுதல் நாமினேஷன் வந்திருக்கேன்டா, போன வாரம் கூட நாமினேஷன் நான் வந்திருக்கேன், நீ நாமினேஷன் வரல, ஸோ அதனால் நீ மக்களை போய் சந்திச்சிட்டுவா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டில் சொல்கிறார். உடனே வந்து இவரில் நீ என்னை விட நீங்கள் தான் நாமினேஷன் சேஃப் ஜோனில் இருந்திருக்கீங்க, பவர் ரூமில் இருந்திருக்கீங்க, கேப்டனாக இருந்திருக்கீங்க, நான்லாம் அதுவுமே எதுலேயுமே இல்லாமல் இருந்திருக்கேன், ஒரே வாரம் தான், மற்றபடி நீங்கள் நிறைய சேஃபாக இருந்திருக்கீங்க, நீங்கள் போயிட்டு வாங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து இவர் சொல்கிறார். உடனே நாமினேஷன் போகிறதுக்கு உனக்கு பயமா, மக்கள் தானே தீர்மானிக்க போகிறாங்க, இதெல்லாம் பண்ண போகிறாங்க, மக்கள் பார்த்து சேவ் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது அதே மக்கள் தானே பார்க்குறாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அர்ஜுனும் பேசுகிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேர்கிட்ட அந்த அளவுக்கு வந்து பெருசாக ஒரு பாயிண்ட் பேசுனேன், மக்கள்கிட்ட போயிட்டு வாங்க, நான் நாமினேஷன் இல்லை, நீ நாமினேஷன் போ, இப்படி தான் ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிருந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆர்குமெண்ட் வச்சிருக்கலாம், இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் அவருடைய கேம் பிளேவை பற்றி ஜின்டோவை பற்றி பல விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். அதுலேயும் ஒரே ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணார், ஜின்டோ நாமினேஷன் வர காரணம் என்ன, நிறைய மோசமான வார்த்தைகள் பேசுறது, பண்ண டாஸ்கில் ஒழுங்காக விளையாடாமல் பல விஷயங்கள் பண்ணதால் தான் ஜின்டோ நாமினேஷன் வந்தார் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக அர்ஜுன் முன் வச்சார். பட் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விட்டு கொடுக்காமல் இருந்ததால் ரெண்டு பேரும் டேரக்ட் நாமினேஷன் தான். அடுத்து நோரா வந்து அல்டிமேட்டாக அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இது வந்து நோராக்கு ஒரு விதமான பாசிட்டிவ் தான் அப்படின்றது நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு. ஸோ லாஸ்ட் வீக்கு நான் எப்போ பார்த்தாலுமே நாமினேஷன் வந்து லாஸ்ட் வீக்கை பேஸ் பண்ணி தாங்க பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அன்சிப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. போன வாரம் என்ன நடந்தோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவேன். குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டீங்க, அந்த டாஸ்கில் நீங்கள் அந்த அளவுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, தீர்மானமும் கூட எடுக்கலை, எதுவுமே பண்ணல. குறிப்பாக வந்து நேற்று நீங்கள் ஜெயில் நாமினேஷன் ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் பர்சனலாக எடுத்து ரியாக்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பர்சனலாக எடுத்து சில விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பாக இருந்தது. ஸோ அதனால் நான் உங்களை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டு சொன்னோடனே ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அன்சிபா முடிச்சிட்டாங்க. அன்சிபா எதனா பேசுவீங்கன்னு நினச்சி எதுவுமே பண்ணல. இப்போ இதில் என்னென்னா அன்சிபா இன்னொரு பக்கம் அவங்களோட தப்பு அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறது ஆட்ஸ் ஆஃப் அப்படின்றது சொல்லிக்கலாம். ஆனால் வீக்கெண்ட்லேயும் அதை தான் சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி பர்சனலாக எடுத்துட்டீங்க இரிட்டேட் ஆகுதுன்றது வீக்கெண்டில் ஒரு பக்கம் அக்ரி பண்ணாங்க. ஜாஸ்மின் பண்ணது என்னை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சுன்றது அக்ரி பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து அது முரண்பாடாக பேசினா அப்போ எது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வரும். இதை அதை அக்செப்ட் பண்ணது அவங்களுக்கு ஒரு மேபி பாசிட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதன் மூலிமா அவங்க டைரக்ட் நாமினேஷன் வந்துட்டாங்க அப்படின்றது ஒன்று பார்க்கலாம். இன்னொரு பக்கம் இந்த ஒரு டாஸ்க்கை கூட பண்ண மாட்டீங்களா, அப்புறம் நீங்கள் என்ன தான் மேடம் பண்ணுவீங்க அப்படின்றதும் நம்ம கேள்வி கேட்கலாம். பட் எனிவே அங்கே ஒரு பாயிண்ட் வச்சது, ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நோரா நாமினேஷன் ஃப்ரீ. அடுத்து அஞ்சிபா ரிஷி, இவங்க ரெண்டு பேரும் ஒரு டேஞ்சரஸ் காம்பினேஷன். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு அப்சரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா இந்த கேமில் ஆரம்பிச்சதுலேருந்து எல்லா விதத்துலையும் இந்த கேமுக்காக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கேன், நான் ஓப்பனாக இருந்திருக்கேங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அஞ்சிபா சொன்னோன்னே, நானும் தான் பல இடத்துல ஓப்பனாக இருந்திருக்கேன், கேமுக்காக பல விஷயங்கள் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னபோது நீ வந்து இந்த மாதிரி இருந்திருக்க இந்த கேமில், கேம் பிபி கேம்லன்றதுக்கு ஒன்று தேவை, அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் முழுக்க முழுக்க அப்படின்ற மாதிரி பேசும்போது உடனே ரிஷி வந்து டென்ஷன் ஆகிட்டு, ஆமாம் நீங்கள் பண்ணது தான் நாங்கள் பார்த்தோமே, ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு வச்சு ஃப்ரெண்ட்ஷிப் ஏமாத்துறது, ஃப்ரெண்ட்ஷிப் முதுகில் குத்துறது, இந்த மாதிரி கேம் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது தானே அப்சராவோட கேம் அப்படிங்கிற மாதிரி ரிஷி வந்து நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு பாயிண்டை சொல்கிறார். உடனே அப்சரா, அது வந்து நீங்கள் பண்ணுற கேமுங்க, என் கேமை சொல்ல சொன்னால் நீங்கள் ஏங்க உங்கள் கேம் சொல்லிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு பயங்கரமான கவுண்டர் அப்சரா கொடுக்குறாங்க. இப்படியே வாக்குவாதங்கள் இதில் என்னென்னா, ரெண்டு பேருமே ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கம் ரிஷி பேசுகிறார், அப்சரா பேசுகிறார், ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறதுக்கான டைமிங் கொடுத்தாதாங்க கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரெண்டு பேருமே பேச விடலை, பேசவும் அனுமதிக்க மாட்டிங்கன்னா என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தான் பேசிக்கிறாங்களே தவிர. அதுக்கப்புறம் அப்சரா சொல்லுங்கள், நான் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே கூட தப்பு பண்ணால் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஓப்பனாக சொல்லியிருக்கேன், ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு அஞ்சிபா வந்து நீங்கள் தப்பு பண்ணும்போது உங்கள் தப்பெல்லாம் சொன்னதில்லை, வெறும் தப்பை மட்டும் இதுவே பாசிட்டிவ் மட்டும் சொல்லிவிட்டு தப்பை சொல்லாமையே போயிடுறாங்க, அந்த விதத்தில் நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன்ற மாதிரி இப்படி ஒன்று பேசுகிறாங்க.
இன்னொரு பக்கம் ரிஷி வந்து நீ ஃப்ரெண்டாக இருந்தால் தனியாக சொல்லியிருக்கணும், கூட்டத்தில் வச்சு சொல்லியிருக்கூடாது, இதெல்லாம் பண்ணியிருக்கூடாது அப்படின்றவர் ரிஷியும் பேசுகிறார். மாற்றி மாற்றி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரியே போயிட்டுருக்கு. ஒரு பாயிண்ட்டில் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, உனக்குன்னா பயமா ரிஷி, நாமினேஷன் போகிறதுக்கு பயமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கும்போது, எனக்கு ஏன் பயம், எனக்குலாம் பயம் இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ரிஷிக்கே அப்சரா வேணும், அன்சிபா வேணும், அன்சிபான்ற ஒரு சப்போர்ட் இல்லைனா ரிஷியால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதை முழுக்க முழுக்க இந்த கேம் ஓட்டுறது அன்சிபா வச்சு தான் ரிஷி ஓட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்படி தோணலை, பட் எனக்கு என்னென்னா அன்சிபாவோட பேச்சை நிறைய கேட்குறாரு, ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. பட் மோஸ்ட்டாக இண்டிவிஜுவல் கேம்ஸ்லாம் வரும்போது ரிஷி கலக்கிறாரு. பட் இந்த பேச்சை வந்து பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணி நம்பிடுறது தான் ரிஷிக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த வகையில் ரெண்டு பேரும் நாமினேஷன் வந்துட்டாங்க. அடுத்து சிஜோ மற்றும் ஸ்ரீத்து இவங்களோட நாமினேஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, சிஜோ சொல்கிறார் பவர் டீமு கேப்டன் சிவி இதெல்லாம் வந்து இல்லாமல் நீங்கள் நிறைய நாமினேஷன் சேவ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ அது நல்ல விஷயம்ப்பா, பவர் டீமும் இல்லாமல் கேப்டன்சி இல்லாமல் நிறைய நாமினேஷன் சேவ் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்தளவு கேமில் வந்து இருந்திருக்காங்கன்றது அர்த்தம். கேமில் இருந்திருக்காங்க பட் பெரிய இம்பாக்ட் இல்லை அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட். அவங்க அவங்களா இருந்திருக்காங்க அப்படின்றது தான் பாயிண்ட். ஏன்னா அவங்களால எந்த ஒரு பெரிய பிரச்சனைகள் கிரியேட் ஆகாததால் அவங்க நாமினேஷனில் தப்பிக்கப்பட்டார் அப்படின்றது தான் யதார்த்தம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பண்ணியிருக்கேன், நான் நிறைய இந்த வீட்டில் கேம் விளையாடிருக்கேன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெர்பல் கம்யூனிகேஷனாக வந்து பேச வேண்டிய இடத்துல நிறைய பேசியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், கேம் ஸ்பிரிட்டாக நிறைய எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சிஜோ வாக்கு வைக்கிறார். இன்னொரு பக்கம் ஸ்ரீத் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நிறைய டைலாக் மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தீங்க, நாமினேட் ஆனது காரணமே நீங்கள் டைலாக் பேசினது தான், முன்னாடியும் சரி இப்பயும் சரி. நான் வந்து தேவைன்னா மட்டும்தாங்க பேசுவேன், அவசியம் இல்லாத இடத்துல நான் ஏன் போய் பேசணும், நான் ஏன் அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஸ்ரீத்துவோட டைலாக் சொல்கிறாங்க. ஸ்ரீத்துவோட கேம் பிளேல மக்கள் என்ன எடுத்துப்பாங்க, ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும்ல ஸ்ரீத்துவோட கேம் பிளே அப்படின்னும் போது கேட்குறாரு. அந்த மாதிரி மக்கள் என்ன எடுத்துப்பாங்கன்னு கேட்கும்போது நானாக இருக்கேங்க, அதுவே ஒரு இன்ஸ்பிரேஷன்ன்ற மாதிரி தான் ஸ்ரீத்து பதில் அழைச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த கேமில் நான் அவங்க இருக்கிறது ஒரு பெஸ்ட்டு, அவங்க உண்மையாக இருக்கிறது தாங்க மெயின். இந்த கேமோட சுவாரஸ்யமே அவங்க ரியாலிட்டியாக உண்மையாக இருக்கிறதுன்றது ஒன்று. இன்னொரு பக்கம் மற்றவங்க இடத்துல பேசுறது இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கிறதும் தேவை தான், பட் நானாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்ரீத்து பண்ணிட்டுருக்கங்க. தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட்லையோ தேவையில்லாமல் சண்டை போகிறதுல இது எதுலையுமே ஸ்ரீத்து பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்றது தான் யதார்த்தம். இவங்க ரெண்டு பேர் இப்படியே கான்வர்சேஷன், நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன இப்போ நீங்கள் கேமே விளாட்ல, இது பண்ணல அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கவுண்டர் கொடுத்துக்கிறாங்க. சிஜோ இப்படி பண்ணதுக்கு நீங்கள் டைலாக் மட்டும் தான் பேசுகிறீங்க, நீங்கள் கேமே விளாடல அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பனாக பேசணும், ஒரு பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது அங்கே வாய்ஸ் அவுட் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் இன்புட் கொடுக்கணும் அப்படின்றது தான் சிஜோ சொல்கிறார். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நான் கொடுத்துருக்கேன், அந்த நீங்கள் அந்த இது மாதிரி எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஸ்ரீத்து சொல்லும்போது ஸ்ரீத்து சொல்லிடுறேன், நான் வந்து தேவையில்லாமல் பேச மாட்டேன், எனக்கு அவசியம் இருக்கா, எனக்கு அந்த இடத்துல பேசணும்னு தோணுதா அப்போ வந்து நான் பேசுவேன், தேவையில்லாமல் பேசி அதை ஒரு இஷ்யூ ஆகணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி போய் போய் டைமும் முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த கேட்டகரியில் சிஜோவும் நாமினேட்டு, ஸ்ரீத்துவும் நாமினேட்டர். இது ஒரு பக்கம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நந்தனாவும் சாய் கிருஷ்ணாவும் கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டாங்க, பட் உள்ளே என்ன நடந்ததுன்றது காட்டவே இல்லை, மேபி எபிசோடில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீயில் இருக்கிறது மூணு பேருங்க. நான் சொன்ன மாதிரி 10 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க, 3 பேர் நாமினேஷன் ஃப்ரீ. சாய் கிருஷ்ணா, நந்தனா மற்றும் நோரா நாமினேஷன் ஃப்ரீ, அதை தவிர்த்து மிச்ச 10 பேருமே நாமினேஷனில் வந்திருக்காங்க. ஸோ இந்த வாரம் டேஞ்சரில் இருக்கிறது இப்போதைக்கு அன்சிபாக்கு ஹெவியான சான்சஸ் ஆர் தேர் அப்படின்ற மாதிரி தான் என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க.